தமிழ்நாட்டில் புதிதாக பிரிக்கப்பட்டுள்ள 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வார்டு மறுவரையறை பணிகள் முடிவடைந்து உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 2019 ஆண்டு தமிழ்நாட்டின் 27 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் 9 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டதால் அவற்றுக்கான உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் புதிதாக பிரிக்கப்பட்ட ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி, திருநெல்வேலி, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் வரும் செப்டம்பர் 13 நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தலைமை கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் 9 மாவட்ட செயலாளர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தினர். அப்போது தேர்தலை உத்வேகத்துடன் எதிர்கொள்ள மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக தலைமை அறிவுறுத்தியது. இதனிடையே புதிய 9 மாவட்டங்களுக்கான வார்டுகளை மறுவரையறை செய்யும் பணிகள் முடிவடைந்துள்ளன. 9 மாவட்டங்களிலும் மொத்தம் 22,581 ஊராட்சி வார்டுகள், 1,381 ஒன்றிய வார்டுகள், 140 மாவட்ட ஊராட்சி வார்டுகள் உள்ளன. காஞ்சிபுரத்தில் 1,938 ஊராட்சி வார்டுகளும், 98 ஒன்றிய வார்டுகளும், 11 மாவட்ட ஊராட்சி வார்டுகளும் பிரிக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2,679 ஊராட்சி வார்டுகளும், 154 ஒன்றிய வார்டுகளும், 16 மாவட்ட ஊராட்சி வார்டுகளும் உள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் 5,088 ஊராட்சி வார்டுகளும், 293 ஒன்றிய வார்டுகளும், 28 மாவட்ட ஊராட்சி வார்டுகளும் அமைந்துள்ளன. கள்ளக்குறிச்சியில் 3,162 ஊராட்சி வார்டுகளும், 180 ஒன்றிய வார்டுகளும், 19 மாவட்ட ஊராட்சி வார்டுகளும் உள்ளன. வேலூரில் 2,079 ஊராட்சி வார்டுகளும், 138 ஒன்றிய வார்டுகளும், 14 மாவட்ட ஊராட்சி வார்டுகளும் அமைந்துள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2,220 ஊராட்சி வார்டுகளும், 127 ஒன்றிய வார்டுகளும், 13 மாவட்ட ஊராட்சி வார்டுகளும், திருப்பத்தூரில் 1,779 ஊராட்சி வார்டுகளும், 125 ஒன்றிய வார்டுகள், 13 மாவட்ட ஊராட்சி வார்டுகளும் உள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் 1,731 ஊராட்சி வார்டுகள், 122 ஒன்றிய வார்டுகளும், 12 மாவட்ட ஊராட்சி வார்டுகளும் மறுவரையறை செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை 1,905 ஊராட்சி வார்டுகள், 144 ஒன்றிய வார்டுகள் மற்றும் 14 மாவட்ட ஊராட்சி வார்டுகள் என பிரிக்கப்பட்டுள்ளன. உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்னர் நாகை மாவட்டம் 2 பிரிக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தனியாக தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.